வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி அன்பரசி கிச்சனில் ஒரு அழகான செம்பருத்தி பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே எல்லா கலர்லேயும் செம்பருத்தி பூ இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு குச்சி வெட்டி தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஒரு அரை முளம் சைஸுக்கு தான் எல்லா குச்சியுமே வாங்கிட்டு வந்தேன். மாடியில் நான் பதியம் போட்டு விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அதிலேருந்து ஒரு பூ வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் நான் ஒரு செம்பருத்தி கிளை ஊனி விட்டுருக்கேன். அது கூடவே வந்து நான் கத்திரி விதையும் மல்லி விதையும் போட்டிருக்கேன். பாருங்கள் கத்திரி கன்று மல்லி எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ இந்த செம்பருத்தி நல்லா துளிர் எடுத்து வந்துருச்சு, இன்னும் பூ வரல. அதுக்கும் பக்கத்தில் பாருங்கள் ரெண்டு செம்பருத்தி கிளை ஊனினேன். ஒன்று வந்து இது பிங்க் கலரு, ஆனால் இது இன்னும் பூ எடுக்கலை. பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்து துளிர் எடுத்து பூ வந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நாமளே நம்ம கையால் பதியம் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து துளிர் எடுத்து பூ வரும்போது பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக தானங்க இருக்கும். அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனால தான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன். இந்த செடியெல்லாம் இப்படி சின்னதுலேயே பூக்கிறதுக்கு நாங்கள் ஒரு டானிக் தயார் பண்ணி கொடுக்குறோம். அதான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.